See the next exercise 3.7. The factorize each of the following polynomials using synthetic division. The same method. இங்கே என்னென்ன டிவைசர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முன்னாடி சம்பவம் பார்த்தீங்கன்னா பை எக்ஸ் மைனஸ் த்ரீ, பை எக்ஸ் மைனஸ் செவன் அந்த மாதிரி டிவிஷன் டிவைசரை கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் கிவ் த கொஷின் த ஃபேக்டரைஸ், அவ்வளோதான். ஈக்குவேஷன் ஒன்லி கிவன். இப்போ எதில் டிவைட் பண்ணால் முதல்ல ஃபேக்டர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ த எக்ஸ் கியூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடுறேன், என்ன ஆகுது பாருங்கள். ஒன் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் மைனஸ் டென் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஒன் க்யூப் ஒன், திஸ் இஸ் மைனஸ் த்ரீ, மைனஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் டென் மைனஸ் டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் டுவெல். ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு ஜீரோ வரணும். ஜீரோ வந்தால் தான் அந்த நம்பர் ஃபேக்டர். இப்போ இங்கே என்னாச்சு, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அடுத்து என்ன செய்யணும், மைனஸ் ஒன்று எடுத்து செக் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ஒன் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி. திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், டூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். பி ஆஃப் ப்ளஸ் டூ, அதாவது ஒன் மைனஸ் ஒன் டூ மைனஸ் டூ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன செய்யணும், நம்ம சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜீரோ வர வரைக்கும். சம்டைம்ஸ் பிகினிங்லேயே ஜீரோ வந்துடலாம் இல்லையா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு இருந்தால் எங்கே ஜீரோ வருதோ அது வரைக்கும் நம்ம போடணும். பி ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஹியர் த டூ க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ஸ்கொயர் மைனஸ் டென் இன்ட்டு டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். டூ க்யூப் எயிட் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ எயிட் மைனஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல், இங்கே பாருங்கள் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ எயிட் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே ஜீரோ வந்துருச்சு. பி ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும், தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் எ ஃபேக்டர். இங்கே டூ வந்திருக்கு இல்லையா, ப்ளஸ் டூன்னு வந்தால் எக்ஸோடு சேரும்போது சிம்பிள் மாறும், எக்ஸ் மைனஸ் டூ இஸ் எ ஃபேக்டர். இதே மைனஸ் டூ வந்துருந்தால் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் எ ஃபேக்டர். ஒரு ஃபேக்டர் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, சிந்தட்டிக் டிவிஷன் போடணும். இப்போ தான் ஈக்குவேஷன் எடுக்கணும். ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டென் டுவெண்ட்டி ஃபோர், மைனஸ் டென் டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா. இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இஸ் எ ஃபேக்டர் இல்லையா, இங்கே டூன்னு போட்டுக்கலாம். இப்போ புரியுதுங்களா, முன்னாடி சம்ஸ்லாம் இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, கொஷனில் பை சம்திங் கொடுத்துருவாங்க, நம்ம எடுத்து எழுதிக்குவோம். இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா நாம் தான் என்ன பண்ணோம், செக் பண்ணி கொண்டு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வழக்கம் போல் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன், ஒன் டூ சார் டூ, மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ, மைனஸ் டென் மைனஸ் டூ மைனஸ் டுவெல், மைனஸ் டுவெல் இன்ட்டு டூ சார் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ இந்த ஜீரோ. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ தான் வரணும் இல்லையா. ஏன் ஜீரோ வரணும், நம்ம எதை வச்சு ஜீரோ வந்துச்சோ அந்த நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம், டிவைசர் கொடுத்துருக்கோம். இங்கே பி ஆஃப் டூவில் தான் ஜீரோ வந்துச்சு. இப்போ டூ எடுத்து நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போடும்போது ரிமைண்டர் கண்டிப்பாக ஜீரோ தான் வரும். அப்படி வேறு நம்பர் வருதுன்னா நம்ம ராங்காக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது இல்லை, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து என்ன செய்கிறோம், த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கோஷன்ட் எடுத்துக்கிறோம், அதாவது கோஷன்ட்னு எழுதி நிறுத்தக்கூடாது. இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு பேர் கோஷன்ட் தான். கோஷன்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும், ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இல்லையா, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எவ்வளோ மைனஸ் ஒன், மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ மைனஸ் டுவெல். தேர் ஃபோர் டோட்டல் ஃபேக்டர்ஸ், டோட்டல் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிலே அதையும் சேர்த்துக்கணும். எக்ஸ் மைனஸ் டூ திஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டின், புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். சி த செகண்ட் ப்ராப்ளம், த செகண்ட் ஒன், டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்
minus 3x plus 2. So, இது நம்ம வழக்கம்போல் என்ன செய்வோம் p of x எடுத்துக்குவோம் இல்லையா அந்த p of x is equal to so the p of 1 is equal to 2 into 1 cube minus 3 into 1 square minus 3 into 1 plus 2. So, the 2 into 1 cube 1 minus 3 minus 3 plus 2. So, 2 minus 3 minus 1 minus 4 plus 2 minus 2 not equal to 0. The p of minus 1 is equal to 2 into minus 1 the whole cube minus 3 into minus 1 the whole square minus 3 into minus 1 plus 2. So, this is minus 2 minus 3 plus 3 plus 2. Yeah, so this is 0. P of minus 1 is equal to 0. So, therefore, x plus 1 is a factor. X plus 1 is a factor. So, use the synthetic division. The equation 2 minus 3 minus 3 2. எப்பவுமே 0 போடுவோம் இல்லையா ஸோ என்ன ஃபேக்டர் மைனஸ் 1 2 ப்ளஸ் 0 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 ஸோ திஸ் இஸ் மைனஸ் 5 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 3 ப்ளஸ் 5 ஸோ வாட் இஸ் திஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 ஸோ திஸ் இஸ் 0 ஸோ த ஈக்குவேஷன் ஹியர் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு ஸோ நம்ம மிடில் டேர்ம் என்ன செய்யணும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் 5x என்ன செய்கிறோம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் தென் ப்ளஸ் 2 ஸோ இப்போ இதிலேருந்து வெளியே 2x வெளியே எடுத்தாச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் பொதுவாக எடுத்தாச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ காமன் ஸோ விச் இஸ் x minus 2 into 2x minus 1. Therefore, total factors, what is the first one? The x plus 1. The x plus 1, the x minus 2, 2x minus 1. This is the answer for the second question. So, see the third one, the third question, p of x is equal to 4x cubed minus 5x square plus 7x minus 6. So, p of 1 is equal to 4 into 1 cube minus 5 into 1 square 7 into 1 minus 6. So, which is 4 minus 5 plus 7 minus 6. 4 minus 5 minus 1 plus 7 minus 6 plus 1 is equal to 0. P of 1 is equal to 0. Therefore, x minus 1 is a factor. X minus 1 is a factor. So, synthetic division, see the equation 4 minus 5, 7 minus 6. இங்க 0 போட்டுக்குங்க, x minus 1 அப்படின்னா, இங்க 1. 4 plus 0, 4. 1 4s are 4. This is minus 1. 1 into minus 1, minus 1. This is 6. 1 into 6, 6. Here, 0. இங்க 0 வந்துட்டாவே, நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இல்லையா? So, the equation is 4x square மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் நல்லா கவனிங்க இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸை மிடில் டைம் பண்ணி போகும்போது ரொம்ப பிக் நம்பராக வரும் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவேஷன் பயன்படுத்தினா கூட இந்த ரூட்ஸ் எல்லாம் ரூட் நம்பர்லாம் வரும் இதுக்கு சரியா இது அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ஃபோர் டோட்டல் ஃபேக்டர்ஸ் வாட் இஸ் த டோட்டல் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ் மைனஸ் ஒன் The 4x square minus x plus 6. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஈக்குவேஷன் வரும்போது நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆன்சர் ஃபேக்டர்ஸ் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த தேர்ட் க்வெஸ்சன் புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபோர்த் பாயிண்ட் p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்த் க்வெஸ்சன் p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் க்வெஸ்சனில் பாருங்கள் ஆர்டர் மாறி மாறி இருக்கும் நம்ம ஆர்டராக எடுத்துக்க வேண்டியதான் த ஃபோர் எக்ஸ் கியூப் minus 7x plus 3. So, p of 1 is equal to 4 into 1 cube minus 7 into 1 plus 3. So, 4 minus 7 plus 3. 4 minus 7 minus 3 plus 3 is equal to 0. p of 1 is equal to 0. Therefore, இங்க என்னாச்சு? x minus 1 is a factor. x minus 1 is a factor. So, the synthetic division The 4, square இல்லை, அதனால் என்ன செய்யணும் 0, minus 7, 3. So, here 0,
the factor x is equal to 1. 4 plus 0, 4. 1 4s are 4, this is 4. 1 4s are 4, minus 3. 1 into minus 3, minus 3. This is the 0. So the equation 4x square plus 4x minus 3 is equal to 4x square. 4x in a zero, split pannu illaya. So this is 6x minus 2x minus 3. So here in the pudha over number, 2x will eduthiralam. So x plus 3. So inge 2x will eduthachina inge innor 2 irukku illaya, ena 4 irukku. 2x plus 3 inge minus will eduthachina 2x plus 3. So which is ipo the common factor enna irukum 2x plus 3 illaya. So 2x plus 3, the remaining 2x minus 1. Therefore total factors, so first one enna irukum, the x minus 1 and 2x plus 3, 2x minus 1. The question number 5, see the fifth question. The p of x is equal to x cube plus x square minus 14x minus 24. So p of 1 is equal to 1 cube plus 1 square minus 14 into 1 minus 24, which is 1 cube 1 plus 1 minus 14 minus 24. Definitely it is not equal to 0. Then not equal to 0 and போகிற ஸ்டெப்புக்கு கடைசி வரையும் கொண்டு போய் தான் நம்ம ஜீரோவாக இல்லைன்னு செக் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு முன்னாடியே பார்க்கும்போது தெரிஞ்சிடும் மைனஸ்லேயே இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும்போது ஜீரோ வர வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போதும் ப்ளஸ் ஒனில் ஜீரோ வராது. ஓகேவா? ஸோ p ஆஃப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 த ஹோல் க்யூப் மைனஸ் 1 த ஸ்கொயர் மைனஸ் 14 த மைனஸ் 1 மைனஸ் 24. 1 மைனஸ் 1 க்யூப் மைனஸ் 1 தென் ப்ளஸ் 1 ப்ளஸ் 14 மைனஸ் 24. ஸோ விச் இஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஜீரோ ஆகிடும். 14 மைனஸ் 24 மைனஸ் 10. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ p ஆஃப் 2 போடுங்க. 2 போட்டால் என்ன ஆகும்? த 2 க்யூப் த 2 ஸ்கொயர் மைனஸ் 14 இன்ட்டு 2 மைனஸ் 24. 2 க்யூப் 8 ப்ளஸ் 4, 14 2 சார் 28 மைனஸ் 24. ஸோ சி தட் 8 ப்ளஸ் 4 12 இல்லையா. ஸோ 12 திஸ் இஸ் 28 மைனஸ் 24. இப்போ 28 மைனஸ் 24, 8 ப்ளஸ் 4 12, ரிமைனிங் 1. 1 ப்ளஸ் 2 3, 3 ப்ளஸ் 2 5. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் 2, மைனஸ் 2 த ஹோல் க்யூப் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 14 த மைனஸ் 2, திஸ் இஸ் மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 க்யூப் மைனஸ் 8, திஸ் இஸ் ப்ளஸ் 4, திஸ் இஸ் ப்ளஸ் 28 மைனஸ் 24. இது பாருங்கள், மைனஸ் 8 ப்ளஸ் 4 மைனஸ் 4, மைனஸ் 4 மைனஸ் 24 மைனஸ் 28 தென் ப்ளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் எக்ஸ், இங்கே மைனஸ் 2 போட்டு தான் ஜீரோ வந்துச்சு இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். ஸோ த சிந்தட்டிக் டிவிஷன், சி த ஈக்குவேஷன் 1 1 மைனஸ் 14 மைனஸ் 24 ஜீரோ. ஸோ விச் இஸ் மைனஸ் 2, 1 ப்ளஸ் 0 1, மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. ஸோ திஸ் இஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2, ஸோ மைனஸ் 12 த ப்ளஸ் 24 த ஜீரோ. ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3. தேர் ஃபோர் த டோட்டல் ஃபேக்டர்ஸ், ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, த எக்ஸ் ப்ளஸ் 2 ஹியர், எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3. த ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஃபிஃப்த்து ப்ராப்ளம், புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். சி த சிக்ஸ்த் பாயிண்ட், இப்போ பாருங்கள் வழக்கம் பொழுது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 7x ப்ளஸ் 6. இப்போ பி ஆஃப் 1னு கொடுங்க, 1 க்யூப் மைனஸ் 7 இன்ட்டு 1 ப்ளஸ் 6. 1 மைனஸ் 7 ப்ளஸ் 6, ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி ஜீரோ இல்லையா. ஸோ பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் த x minus 1 is a factor, x minus 1 is a factor. So synthetic division, இப்போ என்ன வரும், 1 0 minus 7 6, இங்கே 0, இப்போ இங்கே என்ன வரும், 1. ஸோ 1 இன்ட்டு 1 1,
1, 1, -6, -6, 0. So x square plus x minus 6 is equal to, so this is x plus 3, x minus 2. Therefore, the total factors, so first one in a put on the x minus 1, then here x plus 3 into x minus 2. This is the answer. The question number 7, p of x is equal to x cube minus 10x square minus x plus 10. The p of 1 is equal to 1 cube minus 10 into 1 square minus 1 plus 10. 1 minus 10 minus 1 plus 10. So minus 1 plus 1 minus 10 plus 10, 0. P of 1 is now 0. So here the x minus 1 is a factor. The x minus 1 is a factor. The synthetic division 1 minus 10 minus 1 plus 10, 0. 1. So 1 ones are 1 minus 9. So this is minus 9 minus 10 minus 10, 0. So the x square minus 9x minus 10 is equal to, so product panna minus 10 only. So x minus 10, the x plus 1. So therefore, the total factors, x minus 1, x minus 10, the x plus 1. See the 8th problem. The 8th one, p of x is equal to x cube minus 5x plus 4. So p of 1 is equal to 1 cube 1, 5 plus 1. So this is equal to 0. Okay, 1 minus 5 minus 4. Plus 4, 0. Therefore, x minus 1 is a factor. So, the synthetic division. So, what is that? 1, 0, minus 5, 4. Yeah. Inga 0 potukano. Now, we have a factor under x minus 1. So, plus 1. 1 plus 0, 1. 1 into 1, 1. This is 1. 1 ones are 1. Minus 4. Here, minus 4, 0. The x square plus x minus 4. இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் டைரெக்டாக பிரிக்க முடியாது. தேர்ஃபோர் த டோட்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த லாஸ்ட் க்வெஸ்சன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.